ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னை மடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, PCOD, PCOS என்ற ப்ராப்ளத்துக்கு லேப்ரஸ்கோபி ட்ரீட்மெண்ட் வந்து 100% ரிசல்ட் கொடுக்குதா அப்படிங்கிறத என்னோட சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2009 நான் லேப்ரஸ்கோபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் PCODக்காக. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 2007 இருந்தே எனக்கு அந்த PCOD ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அது PCOD அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த காலத்தில். வந்து இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ நம்ம இவ்வளோ தூரமாக நெட்ஒர்க் அவைலபிளாக இல்லை. அப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு வசதி இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது தான் அவங்களும் அதை வந்து விளக்கமாக சொல்லும்போது, அதாவது திருமணத்துக்கு பிறகு தான் எனக்கு வந்து இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்தது, இரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, பீரியட் வரும், அதோட சரியாயிடும். திருப்பி ஒரு 2-3 கண்டினியூவாக இருக்கும், திரும்பவும் இரெகுலர் ஆகும். ஸோ இப்படியான ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திருமணத்துக்கு பின் தான் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரிய ஆரம்பிச்சுது. அப்போது வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது PCOD அப்படிங்கிறது இருக்குது. PCODனா என்ன அப்படிங்கிறத எனக்கு அப்போது தான் டாக்டர் வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஒரு 1 வந்து நான் இந்த PCODக்காக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும், டேப்லெட்டை விட்டோன்னா வராது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இருந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ இது இப்படியே இருக்கிறதுக்கு லேப்ரஸ்கோபிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அப்போ லேப்ரஸ்கோபி அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது, அவங்க எப்படின்னா, நம்ம வயிற்றில் வந்து ஒரு 3 அல்லது 4 துளைகள் ஹோல்ஸ் போட்டு அது மூலமாக ஒரு துளை வழியாக கேமரா, மைக்ரோ கேமரா உட்செலுத்துவாங்க, மற்ற துளைகள் வழியாக டூல்ஸை அனுப்பி எங்கெங்கே சிஸ்ட் இருக்குதோ அந்த சிஸ்ட் இருக்கிற இடமெல்லாம் பஞ்ச் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை செய்து பார்த்தா மேபி வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகலாம். ஸோ இந்த PCOD ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும், குழந்தை வந்து தானாக தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதால் நான் அதை செய்தேன். பார்த்தீங்கன்னா 2009 வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் நான் பண்ணுறதுக்கு எனக்கு 12,000 செலவாச்சு. ஸோ ஒரே நாள் தான் மார்னிங் போனோம். மார்னிங் போயிட்டு மார்னிங் பண்ணிட்டாங்க, பண்ணி நைட்டு வரைக்கும் அப்சர்வேஷனில் இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. அந்த காயங்கள் ஆடுறதுக்கு, அதாவது துளைகள் வழியாக தான் கேமரா அண்ட் டூல்ஸ் அனுப்பி நமக்கு வந்து அதை ட்ரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்ட் எல்லாமே பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த துளைகள் வந்து சிறு சிறு காயங்களாக இருந்தது. அந்த காயங்கள் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. ஓகே. ஸோ எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினதுக்கு அப்பிறகு 100% எனக்கு ரிசல்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டால் என்னோட பதில் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகலை, இரெகுலராகவே தான் இருந்தது. திரும்பவும் நான் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே கொஞ்ச நாள் டேப்லெட்ஸே எடுக்காமல் ஒரு 2-3 வெயிட் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஸோ எதுவுமே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியான ஒரு இது தான் இருந்தது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து இந்த அவேர்னஸுமே இல்லை. எனக்கு டாக்டர் கூட அதிகமாக உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி அதுகளை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. அது மூலமாக இதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ நானும் வந்து அதெல்லாமே செய்யலை. மேபி வந்து அதெல்லாம் செய்திருந்தா இது வந்து 100% ரிசல்ட் கொடுத்துருக்கலாம். பட் நான் அதுகள் எதுவுமே செய்யலை. ஆனால் லேப்ரஸ்கோபி செஞ்சும் எனக்கு எந்த ரிசல்ட்ஸுமே இல்லை. திரும்பவும் நான் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியதாகவே தான் இருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய சொந்த அனுபவம். இப்போ PCOD ப்ராப்ளத்தில் இருக்கிற பெண்கள் வந்து லேப்ரஸ்கோபிக்கு உங்களுக்கு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் செய்யலாமா இல்லையா அப்படின்ற யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு என்னுடைய அனுபவம் ஒரு ஆலோசனையாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி ஃபுல் விவரங்களை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சரியாயிடுமா, ஃபுல்லாக இதுலேருந்து கியூர் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.